Hello friends, welcome back to my channel Keetu Style. In this video, we will see how yummy and taste of masala puri is going to be. First, add a bowl in a small cup of 1 cup of rava. Now, add a little soda in this bowl. Mix it well. இது போல நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஒரு paste consistency போல வந்திருக்கும் அதுக்கு அப்புறமா என்ன பண்றீங்கன்னா இது ஒரு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 to 10 minutes நல்லா ஊற வச்சிரலாம் அவ்வளவுதான் இப்போ இதல நான் ஒரு சின்ன கப்ல 2 கப் அளவு மைதா சேர்த்துக்கறேன் காரத்துக்காக chili flakes சேர்த்துக்கலாம் Chili flakes illana kaanja malaga paathina nalla mixila potta arachi eduthukonga adu kudave konjama karuvappilla neenga idhila kothamalli kuda seithukalam ellathiyume nalla podiya narukki seithukonga adukaprama theviyana alavu uppu adukaprama konjama turmeric powder seithittu nalla mix panni vidunga இது போல நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இதல நான் கொஞ்சமா olive oil சேர்த்துக்கறேன் இதல என்னதான் சேர்க்கணும்ன்றது கிடையாது நீங்க வந்து butter கூட ஊறிக்கி சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா mix பண்ணி விடுங்க அதுக்கு அப்புறமா இதல கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா ஒரு சப்பாத்தி மாவுக்கு எப்படி நீங்க டோ ரெடி பண்ணுவீங்களோ அது போல நல்லா சாஃப்ட்டா ரெடி பண்ணிக்க போறீங்க மாவு நல்லா இது போல நல்லா சாஃப்ட்டா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறமா இது ஒரு 5 minutes மூடி போட்டு நல்லா ஊற வச்சிரலாம் இப்போ இந்த மாவுல இருந்து ஒரு சின்ன பீஸ் எடுத்து நல்லா உருட்டிக்கலாம் இப்போ இத ஒரு சப்பாத்தி கல்ல வச்சு நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் பூரிக்கு மாவு உருட்டும்போது மாவு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப திக்காவும் இருக்க கூடாது அதே போல ரொம்ப தின்னாவும் இருக்க கூடாது கொஞ்சம் மீடியமான சைஸ்ல இருந்தா போதும் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெயில போட்டு பொரிச்சிரலாம் நீங்க ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் எண்ணெயில போட்டதுக்கு அப்புறமா இது போல ஒரு கரண்டியை வச்சு லேசா இது போல பிரஸ் பண்ணி விடுங்க சோ தட் இன்னும் நல்லா பாத்தீங்கன்னா பூரி நல்லா ப்ளஃபியா வரும் ரெண்டு பக்கமும் இது போல நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு ஒரு ப்ளேட்ல எடுத்து வெச்சிரலாம் உங்களுக்கு பாக்கும்போதே தெரியும் இந்த பூரி போட்டதுக்கு அப்புறமா எவ்வளவு நல்லா ப்ளஃபியா வருதுன்னு சொல்லிட்டு அவ்வளவுதான் फ्रेंड्स நல்ல யம்மியான டேஸ்டியான மசாலா பூரி ரெடி ஆயிடுச்சுங்க வீட்ல நீங்களும் இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க and இது ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே பெர்ஃபெக்ட்டான இதுக்கு சைடு டிஷ்லாம் பாத்தீங்கன்னா எதுமே வேண்டாம் இது ஜஸ்ட் நம்ம வெறுமே சாப்பிடும்போது அவ்ளோ யம்மியா இருக்கும் வீட்ல நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் फ्रेंड्स थैंक यू फॉर वाचिंग வேற ஒரு வீடியோல பார்க்கலாம் until it's bye from keto style